நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/9/2021 ராசி பலன்கள். பிளவ வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 9:30, 10:30. ராகுகாலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30, 3. திதி இன்று காலை 7:42 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 6 வரை பூசம், பின்பு ஆயில்யம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 6 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் போராடம் மற்றும் உத்திராடம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டுங்க. சபைகளில் மதிக்கப்படுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடைய கை ஓங்கி காணப்படும். சிந்தனைத்திறன் இன்று பெருக்கும். இன்று எதிர்பாராத வீண் விரயங்கள் அதிகரிக்கும், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நலனில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மனைவி பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் உண்டாகும், கவனம் இருக்கட்டும். பண வரவுகளில் தடைகள் நிலவுவதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய கொஞ்சம் திண்டாட வேண்டியிருக்கும். தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கும். இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படுங்க. இரண்டையும் நீங்கள் சரிசம அளவில் அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. இன்று பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவரிடம் மட்டும் கோபங்கள் எதுவும் வேண்டாம். அவர்களை கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. இன்று காதல் விவகாரங்கள் சிறு மனக்கசப்பை ஏற்படுத்தும். காதலுடைய நிலைப்பாடுகள் குழப்பத்தையே கொடுக்கும். சரி வருமா சரி வராதா என்ற சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதையும் கொஞ்சம் விட்டுதான் பிடிக்க வேண்டும். இன்று இல்லத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தாலும் மாலை நேரம் வரை பொறுத்திருங்கள், எல்லாம் சரியாக்கிவிடும். இன்று பெண்களுக்கு அதிகப்படியான பணி சுமை இருக்கின்றது. பெண்கள் செலவு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும். ஏதோ ஒரு நினைப்பில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஞாபக மருதி கூட இருக்குங்க, பார்த்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆனால் மாணவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், பெற்றோர்களிடமும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இன்றைய நாளே வழிநடத்தி செல்ல பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்யுங்கள். எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று மனசில் உள்ள கவலைகளை எல்லாம் மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தாரிடம் அன்பாகத்தான் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடும். விருந்தினர் வருகை இருக்கின்றது. செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரணி என்று எதிரியில் தொல்லை எதுவும் இல்லைங்க. ஆனால் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடந்து விடுங்க. சிரமம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செல்லும். ஆனால் தேவைக்காக பண தேவை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தேவையை குறைத்து கொள்ள பாருங்கள். எது வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். பண வரவுகளில் தடைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய திட்டங்கள் இருக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சபைகளில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் யாவும் பலிக்கும். ஆனால் பொறுமை அவசியம். கிருத்திகை உறவுகளுக்குள் இருந்த பகை உணர்வு மாறிவிடுங்க. உறவுகளின் வருகை இருக்கும். செலவுகள் மட்டும்தான் அதிகமாக செல்லும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். உடல்நலனில் மிகுந்த கவனம் வேண்டுங்க. மனைவி பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் உண்டாகும். அதனையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும்.
பூர்வீக சொத்துக்கள் மூலம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுங்க. கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு தனவரவு மாலை நேரத்தில் கிடைக்கக்கூடும், கவலை வேண்டாம். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், என்று கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வந்து செல்லுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது, எல்லாவற்றையும் நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். யாரையும் பகித்து கொள்ள வேண்டாம், அன்பாக வழிநடத்திக் கொள்ளுங்கள். இன்று திடீர் பயணங்கள், செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும், பொறுமை என்பது அவசியம். வாகனத்தில் தயவு செய்து ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூல் அவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும், அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவிகள் இன்று கிடைக்கக்கூடும் என்றாலும் கூடுதலாகவே பொறுப்புகளும் இன்று அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கையினழுவி போகும், அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அந்த வாய்ப்புகள் மீண்டும் வரக்கூடும், அதனை நீங்கள் சரியான முறையில் அப்பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்குங்க, அதன் காரணமாக உடல் சோர்வு இருக்குங்க. தயவு செய்து அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். பொறுப்பாக இருந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அவசரம் இருக்கவே கூடாது, அலட்சியம் இருக்கவே கூடாது. யாரை பற்றியும் தவறுதலான பேச்சு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. கேலி கிண்டல் பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். விளையாட்டை இறக்கட்டிவிட்டு தயவு செய்து காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கின்றது. கூர்மையான பொருட்களை மட்டும் ரொம்ப கவனமாக பெண்கள் கையாள வேண்டும். புத்தி கூர்மையை மட்டும்தான் அதிகப்படுத்த வேண்டும். பெண்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இன்று காணப்படுவீர்கள். அதிகப்படியான வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. இவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்துதான் ஆக வேண்டும். இன்று மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள், திறமையாக இருந்து எதையும் செய்வீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. சக மாணவர்கள் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்ய பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்தியை. இன்று வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடுங்கள். நேரம் கிடைத்தால் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருவது நல்லது. மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் அன்பை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. கொஞ்சம் பொறுப்பாக இருந்து எதையும் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். ரோகிணி, என்று மனசுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. செலவுகள் மட்டும்தான் கட்டுக்கடங்காமல் செல்கின்றது. செலவை கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை அவசியம். நிதானத்துடன் செல்வது எப்பொழுதுமே நல்லது. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை கூட இறக்கட்டி விடுங்கள். விளையாட்டை இறக்கட்டி விட்டு காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். மிருகு சிரிஷம், இன்றைய நாள் கொஞ்சம் கடினமான உழைப்பை செலுத்த வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. முயற்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் முடிவுகளில் மாற்றங்கள் இருக்கும். பொறுமையாக இருந்துதான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபார வாக்கிகள் வசூல் அவதியில் தாமதம் ஏற்படுங்க. இன்று கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் எல்லாம் சரியாக கூடும். யாரை பற்றியும் விமர்சனம் இருக்கவே கூடாது. என்று மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாகிவிடுங்க. அவ்வப்போது எழக்கூடிய கோபத்தையும் டென்ஷனையும் குறைத்து கொள்ள பாருங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க, அதில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்று சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வருமோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட்டு மனசையும் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். வருமானம் வராத வேலையும் எடுத்து செய்ய வேண்டாம். சொந்த பந்தங்களால் அன்பு தொல்லை அதிகரிக்குங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கி கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்.
மிக முக்கியமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். காரியங்களை கண்டு பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடிதான் பிரிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஈகோ கொஞ்சம் அதிகரிக்குங்க. சில நபர்கள் உங்கள் மீது வேண்டுமென்றே பழி போடுவதற்கு நினைப்பார்கள். சக ஊழியர்களிடம் மட்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் என்றே சொல்லலாம். உங்களின் பலம் குறைந்து எதிரிகளின் பலம் இன்று அதிகரிக்க கூடுங்க. அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். சுபகாரிய முயற்சிகளை தவிர்ப்பது எப்போதைக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல சரளமான நிலை இருந்தாலும் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் தடைகள் ஏற்படும். பெண்கள் பிறரிடம் எந்த பொருளையும் இரவல் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நீங்களும் இரவலாக எதையும் கொடுக்க வேண்டாம். பெண்கள் சிறு முயற்சி எடுத்தாலே ஓரளவு நன்மை பெறலாம். ஆனால் சரியான முறையில் எடுக்க வேண்டும். சில நேரங்களில் பெண்களுக்கு குழப்பங்களும் இருக்கின்றது. குடும்பத்தாரை அனுசரித்து செல்ல பாருங்கள். தாயுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். இன்று காதல் விவகாரங்கள் சிறு சிறு பிரச்சனையை ஏற்படுத்துங்க. காதலில் மட்டும் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கடினமானதாக இருக்கின்றது. அதனால் பார்த்து பக்குவமாக கையாளுங்கள். மாணவர்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குங்க. படிப்பின் மீது அக்கறை இருக்கின்றது. கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீர்கள். பாடங்களையும் நல்ல முறையில் படிப்பீர்கள். இன்று எதிர்கால சிந்தனை பற்றிய திட்டங்கள் இருக்கும். பெற்றோர்களிடமும் கலந்து ஆலோசனை பண்ணி சில முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். முன்னேற்றம் இருக்கின்றது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று முயற்சிகள் யாவும் காலதாமதமாகத்தான் நடக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு எல்லாம் சரியாக்கக்கூடும். பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் குடிகின்றது. முயற்சிகள் ஓரளவு இன்று பலிக்குங்க. பொறுமையாக இருந்து எதையும் செய்ய பாருங்கள். இன்று யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் வேண்டாம். இன்று சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவும் இருக்கின்றது. திருவாதிரை. சவாலான காரியங்களை எல்லாம் எடுக்க வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்ய வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம். இன்னொரு நல்ல நாளில் நாம் பார்த்து கொள்ளலாம். கொடுத்த கடனை வசூலிக்கும் பொழுது கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பொறுமையாக எதையும் அணுகுங்கள். அது போதும். யாரிடமும் நீங்கள் வாய் துடுக்காக பேச வேண்டாம். கவனம் இருக்கட்டும். புனர்பூசம். என்று எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் இருக்குங்க. கூட இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தொல்லையை கொடுப்பார்கள். காசு பணம் கேட்டு சில நபர்கள் உங்களிடம் தொந்தரவை ஏற்படுத்துவார்கள். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசியுங்கள். யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நிதி நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பண செலவை நீங்கள் சிக்கனப்படுத்த வேண்டும். அவ்வளவுதாங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்று கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாம் மனதில் நிழலாடும். பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். பாலிய நண்பர்களின் சந்திப்பும் இருக்கின்றது. உறவினர் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் நீங்கள் செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடுங்க. அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். முயற்சிகள் இன்று பலிக்கக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. பொருளாதார நிலையிலும் பற்றாக்குறைகள் நிலவுவதால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கொஞ்சம் இருக்குங்க. எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுங்கள். அது போதும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபங்கள் தடைபடுங்க. கொஞ்சம் தடைப்பட்டாலும் மாலை நேரத்திற்கு பின்னர் சரியாக கூடும். சில காரியங்களை நீங்கள் பொறுப்பாக வழிநடத்தி செல்ல வேண்டும். விளையாட்டை இறக்கட்டி விட்டு காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். கடகம் ராசிக்காரர்கள் தாய் தந்தையாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட்டால் மன வருத்தங்கள் வந்துவிடும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய பாருங்கள். பெண்கள் கொஞ்சம் இன்று எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கு மட்டும் இன்று குழப்பமான மனநிலை ஏற்படுங்க. எது செய்வது, என்ன செய்வது, எப்படி செய்வது என்ற குழப்பங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இன்று இல்லத்தில் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பங்கள் கூட இருக்குங்க. பெண்கள் கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். சமையல் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செய்ய பாருங்கள்.
காதல் விவகாரங்கள் கொஞ்சம் கசப்பை ஏற்படுத்தும். காதலுடைய நிலைப்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையை கூட கொடுக்குங்க. நீங்கள்தான் அதனை எல்லாம் அனுசரித்து செல்ல வேண்டும். சண்டை நடக்கும் பட்சத்தில் நீங்க தயவு செய்து பின்வாங்கி விடுவது நல்லது. வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை இருக்கும். கல்வியில நாம எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். நன்று படித்து குடும்ப கஷ்டத்தை நாம தீர்த்து விட வேண்டும். அப்படி என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். இறைவனின் அருள் இருக்குங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்துல ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் செய்ய பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்குங்க. எல்லா விதமான நன்மையும் கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரத்தை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான சூழல் இருக்கின்றது. வீடு பிரச்சனைகள் கூட ஓரளவு சரியாகிவிடுங்க. புதிய வீட்டுக்கு குடிப்போவதற்கான சூழல் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. சவாலான காரியங்களை எல்லாம் எடுத்து செய்ய வேண்டாம். நடைமுறையில் என்ன இருக்கின்றதோ அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் என்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கடந்த கால சுகமான அனுபவங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடுங்க. பொருளாதார பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கின்றது. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய முடிவுகள் இருக்கட்டும், அதுவும் தெளிவாக இருக்கட்டும். அப்பொழுதுதான் நாம வெற்றி பெற முடியும். ஆயில்யம் திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஆனால் சில காரியங்கள் மட்டும் கால தாமதமாக நடக்கும். பொறுமையாக இருந்துதான் எதையும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். சில செலவுகளை நீங்க சந்திக்க வேண்டிதான் இருக்கும். வியாபாரத்தில் புத்துணர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சொந்த பந்தங்களால் அன்பு தொல்லையும் இருக்கின்றது. மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று வரவேண்டிய பணமும் உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கின்றது. இன்று வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டுங்க. சேமிப்புகள் இன்று பெருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் இருக்கின்றது. இன்று உயர்ந்த அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கு நல்ல இடம் இருக்கின்றது. பொறுப்பாக இருந்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் எண்ணற்ற மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்க மனசு சந்தோஷமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தது கண்டிப்பாக நிறைவேற்ற முடியுங்க. எல்லா விதமான நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படும். உறவினர் வருகை இருக்கின்றது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமான சூழலும் இருக்கின்றது. ஏற்றுமதி துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கின்றது. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் உள்ளவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் காத்திருக்கின்றது. சிம்ம ராசிக்காரர்கள் கடினப்பட்டத்துக்கு நல்ல பலனை பெற முடியும். அதற்கான நாளாகத்தான் இன்று இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். மனசுக்கு சந்தோஷமான சில செய்திகளும் வரக்கூடும். இன்று பெண்கள் சுயமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேற்றமான இடத்தை அடையக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று வசீகரமான தோற்றமும் அழகான கண் பார்வையும் இருக்கின்றது. அனைவரிடமும் மகிழ்ச்சிகரமாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். வசீகரமான தோற்றமும் வெளிப்படுங்க. பெண்களுக்கு இன்று நினைத்தது நடக்கும் நாள் என்றே சொல்லலாம். இன்று மாணவர்களுக்கு கல்வி மீது பெரிய அக்கறை இருக்குங்க. கல்வியில எப்படியாவது படித்து வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் இருக்கின்றது. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். காதலும் அப்படித்தான், கை கூடுங்க. காதலில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை, ஓரளவு சுமூகமாக செல்லும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும்
சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள். மகம், இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி காட்டுவீர்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களையும் சரி செய்து கொடுப்பீர்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் இருக்குங்க. குடும்பத்தார் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். போரும் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கலகலப்பாகவே இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. பணம் உங்களுக்கு நல்லபடியாக கையில் வந்து சேர்ந்துவிடும். நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சேமிப்புகள் பெருகும் நாள் என்றே சொல்லலாம். திட்டங்கள் யாவும் பூர்த்தியாக கூட்டும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உத்திரம், என்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். உடைய உழைப்புக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கக்கூடுங்க. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முறையில் தேடி வரக்கூடுங்க. உங்களுடைய சேமிப்புகள் இன்று பெருகக்கூடும். செல்வாக்கு உயரக்கூடும். பொருளாதாரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாம். கன்னி, கன்னி ராசி நேயர்கள், என்று உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிக்க கொடுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அதற்கு காரணம் கொஞ்சம் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் தான். வியாபாரத்தை விரிவுபடுத்திவிட்டால் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். உத்தியோகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது. முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். எதற்காக கோபப்படுகின்றோம், ஏன் கோபப்படுகின்றோம் என்று தெரியாமலேயே கோபப்பட்டு கொண்டிருப்பீர்கள். சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட வேண்டும் என்று பரபரப்பாக செயல்படுவீர்கள். முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். பரபரப்பை எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பரபரப்பு உள்ளவன் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாதுங்க. அதனால் பரபரப்பு இல்லாமல் ஒரு காரியத்தில் ஈடுபட பாருங்கள். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் பாக்கிகளை வசூல் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாகவே வசூல் செய்யுங்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் அனுகூலமற்ற பலனை சந்திக்க கூடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு குறைவான பணியே அமையக்கூடும். இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த நாளை வழிநடத்தி செல்வது நல்லது. பெரிதாக திட்டங்கள் இருக்க வேண்டாம். பெரிய முயற்சிகள் எதுவும் இருக்க வேண்டாம். முடிவுகளில் கூட கொஞ்சம் தெளிவு இல்லாமல் தான் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்த நாளாக என்றே சொல்லலாம். குடும்பமானவரை, இந்த நாளில் நீங்கள் இறை வழிபாட்டில் அக்கறை கொண்டு இறைவனை பரிபூர்ணமாக நம்பி அவரை மனதார தரிசித்து இன்றைய நாளை நீங்கள் வழிநடத்தி செல்வது நல்லதுங்க. அப்பொழுது தான் எல்லா விதமான சிறப்புகளும் ஏற்படுங்க. இன்று காதல் விவகாரங்கள் கூட பிரச்சனையை கொடுக்கும். காதல் நிலைப்பாடுகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பெண்கள் கூட அப்படித்தான். முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்பி கொண்டிருப்பீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், குடும்பத்தை எப்படி வழி நடத்தலாம், அப்படி என்ற குழப்பங்கள் எல்லாம் மூடிக்கொண்டே இருக்கும். பெண்கள் பொறுமையாக இருந்துதான் எதையும் செய்ய வேண்டும். மாணவர்களும் அப்படிதாங்க. அவசரம் என்று படவே கூடாது. பரபரப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சிய போக்கை விட்டுவிட வேண்டும். மாணவர்கள் படிப்பு தவிர பெரிய எதிலும் கவனம் செலுத்தக்கூடாதுங்க. நல்ல முறையில் படியுங்கள். படித்த பாடத்தை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கின்றது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். சில நபர்கள் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு இழுத்தடிப்பார்கள். அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாலும் பிரச்சனைகள் எழும். இந்த சுபகாரிய பேச்சுகள் கூட தடைகளை ஏற்படுத்தும். இன்றைய நாளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடத்தி செல்ல வேண்டும். அஸ்தம், என்ற பண வரவுகள் இருக்குங்க. அதை விட செலவுகள் காத்திருக்குங்க. செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். கொடுத்த பணத்தை நீங்கள் கவனமாக கையாண்டு வசூல் செய்ய வேண்டும். தேவையில்லாத விவகாரங்களை ஈடுபடவே கூடாது. சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை, என்று மனம் போன போக்களை எந்த ஒரு பணியும் செய்ய வேண்டாம். நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.
மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். பூர்வீக உள்ள சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரியாக கூடும். நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள பாருங்கள். திட்டங்களை தீட்டித்தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று சில பிரச்சனைகள் உங்களுக்கு தானாகவே வரக்கூடும். அதனை எல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். துலாம் ராசி நேயர்கள், இன்று உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை திறன் இன்று அமையக்கூடுங்க. கலைப்பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். அழகு சாதன பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்துவிட்டும் இன்று துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சுமூகமான தீர்வு காண்பது எல்லா விஷயங்களிலும் இருக்குங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சட்ட ரீதியான சில பிரச்சனைகளை நீங்கள் முன்னேற்றகரமாக வழிநடத்தி செல்வீர்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கொஞ்சம் கெட்டும். சக நண்பர்கள் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தினாலும் கலகலப்பையும் அவர்கள் கொடுப்பார்கள். நன்மை கண்டிப்பாக கெட்டுங்க, கவலைப்பட வேண்டாம். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க, கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கின்றது. அற்புதமாக அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு மட்டும் இன்று குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக இல்லத்தில் மழை செல்வம் கேட்க கொடுங்க. அதற்கான செய்திகள் இருக்கின்றது. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களை கூட முன்னேற்றம் காத்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைகின்றது. ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்கின்றது. அவர்களின் ஆதரவுகள் முழுமையாக கிடைக்கின்றது. மற்றவர் பார்வையில் பணம் மட்டும் தயவு செய்து எண்ண வேண்டாம், செலவும் செய்ய வேண்டாம். நிதானத்தை கடைபிடியுங்கள். நிர்வாகத்திறனை அதிகரியுங்கள். சில நேரங்களில் சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். அதனையும் நீங்கள் சமாளியுங்கள். மற்றபடி துலாம் ராசிக்காரருக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்காதுங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். இன்று உறவு நிலையில் முன்னேற்றம் கூடும் நாள் என்றே சொல்லலாம். இன்று பெண்களுக்கு உற்சாகம் மிகுந்து காணப்படும். ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்று விடுவீர்கள். அந்த உற்சாகமே உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குங்க. பெண்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள். வசீகரமான தோட்டத்துடன் காணப்படுவீர்கள். இன்று காதலில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். மாலை நேரத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்துவிடும். சரியான முறையில் மகிழ்ச்சி வந்துவிடும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதனை சிறப்பாக உங்களால் செயல்பட முடியுங்க. கல்வியில் உங்களால் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் அடைய முடியும். அது மட்டுமில்லை, கல்விக்காக நீங்கள் ஏற்கனவே உழைத்த உழைப்பிற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. அரசாங்க பணிக்காக நீங்கள் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க. சிறு முயற்சி இடுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முழு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கலைப்பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிதானமான போக்கு இருக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. மற்றவரின் ரசனைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்று உயரும். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருளாதாரம் கண்டிப்பாக உயர்கின்றது. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கின்றது. சுவாதி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாம் திருத்து விடுவீர்கள். நல்ல மாற்றங்கள் இன்று உருவாகும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடும். சுய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கவலைப்படாமல் இன்றைய நாளை நீங்கள் வழிநடத்தி செல்லலாம். விசாகம் கடந்த கால பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உன்னதமான நாளாக இருக்குங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். இன்று வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியும் கிட்டும். ஒட்டு மொத்தத்தில் நன்மை கிட்டும் நாள் என்றே சொல்லலாம். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கொடுங்க. உங்கள் அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சரியாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசி நேயர்கள்,
என்று தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மதிக்க கூடுங்க. கல்யாண முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசால் ஆதாயம் உண்டுங்க. பிரபலங்களின் நட்பும் இன்று கிட்டும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றிகரமாக வழிநடத்தி செல்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்திற்கு ஆதரவு இன்று பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள் என்றே சொல்லலாம். உடல்நிலையில சற்று சோர்வாக இருக்கும். உடலை மட்டும் கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ள பாருங்கள். கடுமையாக உழைப்பது ஒன்றும் பெரிதில்லைங்க. சரியான நேரத்திற்கு நீங்க உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இழுபறியான நிலை இருந்தது எப்பொழுது மாறிவிடும். கவலைப்பட வேண்டாம். புத்திரர் வழியில சில மனசஞ்சலங்கள் தோன்றினாலும் அதுவும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. அதனை நினைத்து நீங்க பெருமையும் படுவீர்கள். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உறவுகளிடம் அன்பு பாராட்டுவது நல்லது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்க செய்து கொள்வீர்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. நல்ல மனசு உங்களிடம் இருக்கின்றது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில சிறப்பை ஏற்படுத்துகின்றது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே கோபத்துக்கு சொந்தக்காரர்கள். அதிகப்படியான கோபம் இருக்கும். அதே போல கோபம் இருக்கும் இடத்தில்தான் அதிகப்படியான அன்பும் இருக்கும். தயவு செய்துங்க, இரண்டையும் சரியான பாதையை நோக்கி எடுத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இன்று பெண்களுக்கு சில காரியங்கள் அதிகப்படியான முயற்சியை எடுக்க வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் காரியங்களில் வெற்றி ஏற்படுங்க. பெண்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுக்க முடியும். இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி கொடுக்க முடியும். இல்லத்துடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் பெண்களுக்கு சிறு முயற்சிகள் இருக்குங்க. அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. பிரச்சனையாக இருந்த காதலும் சரியாக்கிவிடும். மனம் இன்று தாராளமான மனசுடன் இருக்கும். அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் சரி செய்து கொள்ள முடியுங்க. இன்று சில இடங்களில் நீங்க பார்த்து பக்குவமாக பேசினால் காதலில் மென்மேலும் உங்களால் வெற்றி பெற முடியும். இன்று மாணவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். கல்வி பற்றிய எண்ணங்கள் இருக்கும். குடும்ப கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து நன்கு படிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் இருக்கின்றது. வாழ்க்கையில் முன்னேற்றகரமான சூழலை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் செய்ய பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமானத்தை செய் தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உணர்ச்சிகரமாக பேசி எதையும் செய்வீர்கள். தைரியமாக சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். மனைவி மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்குங்க. உறவினர் வருகை இருக்கின்றது. உடல் மட்டும் கொஞ்சம் சோர்வாக காணப்படுகின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சிறப்பை ஏற்படுத்தும். அனுஷம் என்ற முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய முடிவுகள் இருக்கும். தெளிவான பார்வை இருக்கும். நல்ல சிந்தனை இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அம்சம் இருக்குங்க. கண்டிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூரமாக இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தெய்வீக பக்தி கூடும். எல்லா விதமான நன்மையும் நடந்தே தீரும். கேட்டை என்ற பிரச்சனைகளை நீங்க தைரியமாக கையாளுவீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று வியாபார ரீதியாக பயணங்கள் இருக்கின்றது. பயணங்களில் கூட சில மாற்றங்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களால் லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். வருமானத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவு என்பது கண்டிப்பாக முக்கியம். பார்த்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவரின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு இன்று கிடைக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். தைரியமாக சில முடிவுகளையும் எடுக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே மனசாபங்கள் வந்தாலும் நீங்கிவிடும். யாரையும் தயவு செய்து பகைத்து கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சில விஷயங்களை நீங்கள் கையாளுவது நல்லது. இன்று ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும். நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரையும் பார்த்து விடுவீர்கள்.
வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கண்டிப்பாக தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லலாம். இன்று தொழிலுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் எல்லாம் சிறப்பை கொடுக்கும். எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் நிதானம் இருப்பது நல்லது. இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியலீங்க, அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள், அது போதும். பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். இன்று உயர்வும் தாழ்வும் உங்களுக்கு கலந்தே காணப்படுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. பெண்கள் சுயமான சிந்தனை கொள்வீர்கள். பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒருவித குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி செய்வது போன்ற குழப்பங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்சம் பொறுப்பாக இருந்து எதையும் செய்யுங்கள், வெற்றி ஏற்பட்டுவிடும். இன்று காதல் கூட கசக்குங்க. காதல் நிலைப்பாடுகள் கொஞ்சம் குழப்பத்தையே ஏற்படுத்தும். கொஞ்சம் விட்டுதான் நீங்கள் பிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகள் இருக்கின்றது. கல்வி மீது அக்கறை இருக்கின்றது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் சில செயல்களை நீங்கள் கவனத்துடனும் செய்ய வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டுமில்லை, இன்று சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மற்றவர் பேச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்க பார்ப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் இருக்கட்டும். சில நேரங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்குங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும், அவ்வளவுதாங்க. போராடம் இன்று எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கவே கூடாது. யோசித்து தான் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு விட்டால் வார்த்தைகளில் தெளிவில்லாமல் போகும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அவசரப்படாமல் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்குங்க. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வருவார்கள். குழப்பமான பேச்சை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள். உத்திராடம் இன்று தன்னம்பிக்கை கொடுங்க. செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை கூட தவிர்க்க பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். யாரை பற்றியும் நீங்கள் பெரிய லெவலில் சிந்திக்க வேண்டாம். குழப்பம் இல்லாமல் மட்டும் இன்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வாருங்கள், அது போதும். மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள். இன்று கடனாக கொடுத்த பணத்தை எப்படியும் வசூல் செய்து விடுவீர்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் பலம் பெறுங்க. உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் படைக்கும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியுங்க. அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இன்று பெரிய அளவில் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் உங்களால் சிறப்பாக கையாள முடியும். இன்பமும் துன்பமும் கலந்தே வேற காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு இன்று குறைவிருக்காது. எதிரிகளின் பலம் குறைந்து உங்களின் பலம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் நிலவினாலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியை எட்டி பிடிப்பீர்கள். சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். கட்டுக்கடங்காமல் சென்ற கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது சரியாக கூடும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து இன்பம் பொங்கும் நாளாகவே இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்று சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று பிரச்சனைகளை நீங்கள் கையாளும் பொழுது கூட வெற்றி பெற முடியும். அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுவிட வேண்டாம். இன்று பொது காரியங்களை ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். இன்று காதல் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. காதலின் நிலைப்பாடுகள் கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. இன்று பெண்களுக்கு சில காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும், சில காரியங்களில் கஷ்டம் இருக்கும். இரண்டையும் நீங்கள் சரிசமமாக அணுகி வெற்றி கொள்ள வேண்டும். பதட்டம் மட்டும் படவே கூடாது. இன்று மாணவர்களுக்கு தைரியம் கூடும் நாள். மாணவர்கள் எதையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாணவர்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து பாராட்டுகளை பெற முடியும். கல்வியில் உங்களால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியையும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கின்றது. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். மனசுக்குள்ள இருந்த கஷ்டங்களும் தீரக்கூடிய நாள். குடும்பத்தில் உள்ளவரின் நட்புக்கு அவருடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. எதிர்பார்த்த கடன் உதவியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. திருவோணம் இன்று எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவும். காரியங்களில் வெற்றி இருக்கும். கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கின்றது. பொன் பொருள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல வழிகளில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சிறப்பாக எதையும் பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. அது மட்டுமில்லை, கனவு நனவாகும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கூட நடக்கக்கூடுங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. அவிட்டம் என்று புது புது முயற்சிகளை உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகள் ஏற்பட்டாலும் தடைகள் விலகி செல்லுங்க. மாலை நேரத்திற்குள் எல்லாவித பிரச்சனையும் சரியாகிவிடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கவனம் இருந்தால் போதும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுடைய பலம் இன்று அதிகரிக்க கூடுங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்பு பலம் பெறும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்றது. எல்லா விதமான நல்லதும் கண்டிப்பாக நடந்திருக்கின்றது. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று குடும்ப வருமானத்தை உயர்த்த புது புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை எப்படியாவது நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இன்று பெருக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிக்குங்க. கனவு நனவாகும் நாள் என்றே சொல்லலாம். நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இன்று பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புங்க. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறுகின்றது. எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக சரியாகிவிடும். எல்லா விதமான நன்மையும் ஏற்பட்டுவிடும். உயர்ந்த எண்ணங்களால் உயரத்திற்கு உங்களால் செல்ல முடியும். சுறுசுறுப்பாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அனுசரித்து நல்ல முடிவை எடுப்பீர்கள். இன்று மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருக்க முடியும். கல்வி மீது அக்கறை இருக்கின்றது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்களுக்கு தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லலாம். இன்று பெண்களுக்கு சில காரியங்கள் முயற்சியின் பேரில் நடக்கும். சில காரியங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கும். தடைகளை நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட வேண்டாம். அது மாலை நேரத்திற்குள்ளே சரியாகிவிடும். இன்று பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு உற்சாகத்திற்கு குறைவில்லை. இல்லத்திலேயும் சந்தோஷம் இருக்கின்றது. இன்று காதல் விவகாரங்கள் சந்தோஷத்தையே கொடுக்குங்க. காலையில் கொஞ்சம் சோதனையை ஏற்படுத்தினாலும் மாலை நேரத்திற்குள் உங்களுக்கு காதல் இன்பத்தையே கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லைங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்த சில திட்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும். நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்லலாம். சதயம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியை கொடுக்குங்க. சில தந்திரங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள். நட்பால் கண்டிப்பாக ஆதாயம் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாக்கக்கூடும். இன்று சில தந்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பாதுகாப்பை பின்பற்றுவது ரொம்ப நல்லதுங்க. வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வர வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். எல்லா விதமான நல்லதும் கண்டிப்பாக நடக்கும். போராட்டாத்தி என்று குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய திட்டங்களை திட்டுவீர்கள். நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கின்றது. எதிர்ப்பால் இன்று ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். நட்பால் இன்று ஆதாயம் ஏற்பட்டுவிடும். அக்கம் பக்கத்தின் வீட்டாரின் ஆதரவும் கண்டிப்பாக பெருக்குங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே தீருங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று எதிர்ப்புகள் அடங்கும் நாள் என்றே சொல்லலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படுங்க.
விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனைவி வழியில் நல்ல செய்திகள் இன்று உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்றே சொல்லலாம். இன்று கடன் பிரச்சனைகள் மேலோங்கி சேமிப்பு கொஞ்சம் குறையும். கடன் பிரச்சனை மட்டும் கவனமாக கையாள பாருங்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் இழுபறியான நிலையை நீடிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். நெருங்கியவர்களே எதிரிகளாக இன்று மாறக்கூடுங்க. அதனை மட்டும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். இன்று கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. ஆனால் பார்த்து பக்குவமாக கடன் வாங்குங்கள். அதிக வட்டிக்கு நீங்கள் தயவு செய்து கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். குடும்ப தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நம்ம செலவு குடும்பத்திற்காக பண்ணாலும் தேவைகள் மட்டும் குறையவே குறையாதுங்க, உயர்ந்து கொண்டே இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் செய்தால் வெற்றி மேல் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் என்று பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஓரளவு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. அதனால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க. இன்று மாணவர்களுக்கு தாராள மனசு இருக்கின்றது. கல்வி மீது அக்கறை இருக்கின்றது. மாணவர்கள் எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும். காதலுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவசர முடிவுகள் மட்டும் காதலில் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளை கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு முடிவுகளை நாம் பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். இன்று பெண்களுக்கு சில காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும், சில காரியங்களில் குழப்பங்கள் இருக்கும். எது முதலில் செய்வது என்ற குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் பெண்கள் கவனமாக கையாள வேண்டும், பார்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுடைய எண்ணங்களில் சில மாற்றங்கள் இருக்கோங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான சில திட்டங்களும் இருக்கோங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு இன்று பெருக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் இன்று அதிகரிக்கின்றது. நெருங்கியவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கணும். ஆகையால் சில விஷயங்களை நீங்கள் விட்டு பிடிக்க வேண்டும். அவசரம் இருக்கவே கூடாது. மனைவி வழியில் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்று வருமானம் ஓரளவு இருக்குங்க. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்திரட்டாத்தி. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. சில தந்திரங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பணம் உங்களுக்கு பல வழிகளில் தேடி வரக்கூடுங்க. எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும். சில காரியங்கள் இழுபடியாக இழுத்து கொண்டு நடக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. எல்லாம் சுமூகமாக முடியும். ரேவதி. இன்று விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கையில் காசு பணம் ஓரளவு பொருளும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுய முயற்சியால் வெற்றி கொள்வீர்கள். வாழ்க்கையில் புதிய அனுபவத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்று வியாபாரம் விருத்தி ஏற்படுங்க. எதிர்ப்புகள் கூட ஓரளவு அடங்கி செல்லுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருங்கியவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவரிடம் நீங்கள் ரகசியங்கள் எதுவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.